எல்லாரும் வேதத்தை திறந்து 2 சாமுவேல் 5 அதிகாரம் அதின் 10 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். டெய்லர் குருடா, சரி, அவனுக்கு தெரியாது, இவனை விட்டு இன்னொருத்தம் போறவங்க விட்டு. கர்த்தர் நல்லவர். 2 சாமுவேல் 5 அதிகாரம் 10 வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? இது தாவியது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், கர்த்தர் அவனுடைய கூட இருந்தார். அல்லேலூயா. இந்த 40 நாட்களுக்கும் நாம் தியானிக்க போகிற அல்ல கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்கிற வார்த்தை. வென்ட் ஆன் அண்டு க்ரூ கிரேட் என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அவன் வர வர அல்லது மென்மேலும் என்ன செய்தான்? அவன் பெரிய வளர்ந்து நல்ல டெவலப் ஆகினான், அல்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆனான், பெரிய மனுஷனாக மாறிவிட்டான் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வாசல் பக்கத்திலையும் ஒரு ஆள் வச்சுட்டு இருங்கன்னு சொன்னால் அதை கேட்க மாட்டேங்கிறீங்க. வரவங்களுக்கு கொடுக்குற வாசல் பக்கத்தில் இருக்கிறவங்க அது கவனமாக இருங்க. ஒவ்வொரு மனையும் சொல்லிக்கிட்டே இருக்கத்தையே இருக்கிறதுக்கு வைக்காதுங்க. லேலூயா ஸ்தோத்ரம். அங்கே யாரோ ஒருத்தர் பின்னால் போனாங்களே, வாங்காமல். கர்த்தர் நல்லவர். இந்த வேத வசனத்தை, அதாவது விருத்தி அடைந்தான் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை, நாம் இப்போது என்ன செய்ய போகிறோம்? அதை இந்த 40 நாட்களும் அந்த வார்த்தையின் அடிப்படையில் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. அதை பின்னாலே நான் உங்களுக்கு விளக்கமாக அதை சொல்ல விரும்புகிறேன். இப்போது ஒரு ஜபத்திற்காக ஒரு வசனத்தை வாசிக்கப் போகிறோம். ஆதியாகமும், எல்லாரும் வேதத்தை புரட்டுங்க. ஆதியாகமும் 7 அதிகாரம் அதனுடைய 12 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இந்த வசனத்தை நாம் வாசிக்கின்ற நேரத்திலே 40 நாள், எல்லாரும் சொல்லுங்க, சரி, நாம் இந்த ஜபத்தின் முதல் பகுதியிலே இந்த 40 நாட்களும் மழை பெய்ய வேண்டும் என்று சொல்லி ஜபிக்க போகிறோம். ஏற்கனவே மழை பெய்து ஒழிந்தது. சுலமித்தி சொல்ல மழை பெய்து நேசர் சொல்லுவர் இருக்கட்டும். இப்போ என்ன செய்கிறது? மழை என்ன பெய்தது? சத்தமாக என்ன பெய்தது? சின்ன வார்த்தை, மழை பெய்தது. என்ன மழை பெய்தது? பேய் மழைன்னு சொல்லுவாங்க. அதுபோல் பெருமழை பெய்தது. எத்தனை நாட்கள் பெய்தது? எப்பெல்லாம் பெய்தது? அந்த டே அண்ட் நைட், அது கன்டினியூஸாக நான்ஸ்டாப்பாக அந்த மழை 40 நாட்கள் பெய்தது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த நம்முடைய ஜபத்தின் 40 நாட்களும் நாமும் இரவும் பகலும் காலை மாலை நேரங்களில் இந்த ஜபத்தை வைத்து செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் ஒரு பெரும் மழை பெய்ய வேண்டும் என்பதை நாம் தேவ சமூகத்திலே ஜெபிக்கப் போகிறோம். அல்லேலூயா. இப்போது வேதத்திலே மழையை பற்றி நாம் படித்தோமானால், மழை சொன்னால் எப்படி இருக்கும்? எத்தனை பேர் தெரியும் மழையை பார்த்துருக்கீங்க? மழைன்னா எதை மழைன்னு சொல்கிறோம் சொல்லுங்க சீக்கிரம். வானத்திலிருந்து தண்ணி வராது, மேகத்திலிருந்து என்ன செய்கிறது? பூமியிலே வரக்கூடிய தண்ணீரைத்தான் என்ன சொல்லுகிறோம்? மழை என்று சொல்லுகிறோம். இப்போ மழை பெய்யும்போது மேகம் கருக்கிறது. இந்த கார் மேகத்திலிருந்து அங்கே கீழே வருகிறதான தண்ணீரை மழை என்று நம்ம சொல்லுகிறோம்.
இந்த மலை என்று சொல்லும்போது அதனுடைய உள்ளான அர்த்தம் என்ன என்றால், அது என்ன செய்யப்படுகிறது, அளவில்லாமல் நமக்கு கொடுக்கக்கூடியது. அது அன்லிமிட்டாக கொடுக்கிறது, கொஞ்சமாக அளந்து அளந்து கொடுக்கறதல்ல. இந்த பெருமழை பெய்கிற நேரம் அந்த தண்ணியை கட்டுப்படுத்தவே முடியாது. அது என்ன செய்ய, தாராளமாக பெய்கிற வந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்போது நம்முடைய வேதத்தில் ஆண்டவர் மூன்று மழையை பெய்ய கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. அதின் யோபின் புஸ்தகம் 37 அதிகாரம், எல்லாரும் புரட்டுங்க. யோபின் புஸ்தகம் 37 அதிகாரம் அதன் 6 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் உறைந்த மலையையும் கல் மலையையும் தம்முடைய வல்லமையின் பெருமழையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று என்ன இடுகிறார், கட்டளை இடுகிறார். அல்லேலூயா. சொல்லுதெல்லாம் பின்னால் நல்லா கேட்குதா உங்களுக்கு? நல்லா சத்தமாக கேட்குதா? சத்தம் போதுமா வேணுமா? சகோதரன் சொல்லுங்கள், வாய்த்து சொல்லுங்கள், போதுமா? ஓகே. கர்த்தர் நல்லவர். இந்த வசனத்திலே நீங்கள் படித்தீர்களானால் மூன்று மழையை பார்க்கிறோம். சொல்லுங்கள், உறைந்த மழை, கல்மழை, பெருமழை. இந்த மூன்று மழையும் பார்த்து பூமியின் மேல் என்ன செய்யுங்க, பெய்யுங்கள் என்று யார் கட்டளை இடுகிறது? யார் பார்த்து சொல்கிறது? கர்த்தர். கர்த்தர் தான் என்ன செய்கிறார்? 5 வசனத்தை பார்த்தால், தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார், நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அடுத்த அவர், அந்த அவர் தேவனாகி அவர் தான் சொல்லுகிறார். உறைந்த மலையை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பூமியில் என்ன செய்யுங்க, பெய்யுங்க. கல்மலையை பார்த்து சொல்ல, நீங்கள் பூமியிலே பெய்யுங்க. பெருமலையை பார்த்து பெய்யுங்கள் என்று கட்டளையிடு. அப்போ இந்த மூன்று மலையும் நாம் என்ன செய்கிறோம், பூமியிலே பெய்ய வேணும். பிரசங்கி 5:2 வசனத்தை படித்த பின்பகுதியில் படித்தால், தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவன் வானத்தில் இருக்கிறார், நம்ம பூமியிலே இருக்கிறோம். வானத்தில் இருக்கிற அவர் இந்த மலைகளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பூமியிலே, பூமியை என்ன செய்யுங்க, பெய்யுங்கள். பூமியிலே என் ஜனங்கள், மனிதர்கள் இருக்கிறார்கள், ஆகவே பெய்யுங்கள் என்று கடலை சொல்வதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. இந்த மூன்று மலை, அதாவது முதல் வார்த்தை என்ன மலை, உறைந்த மலை. உறைந்த மலை அப்படின்னா எதை சொல்லுகிறோம், அது பனிக்கட்டி, ஸ்னோ. அந்த பனி அது என்ன செய்கிறது, உறைந்திருக்கு. பார்க்க எப்படி இருக்கும், அழகாக இருக்கும், வெண்மையாக இருக்கும், அப்படி தானா, வெண்மையாக இருக்கும், அழகாக இருக்கும். ரெண்டாவது மலை என்ன மலை, கல்மலை. அப்படின்னா அது உங்களுக்கு தெரியும், என்ன மலை எப்படி இருக்கும், கல்மலை, கல்லு கல்லா விழுமா, கல் வந்து விழாது, என்ன விழும், பனிக்கட்டி கல் மாதிரி. அதை நம்ம நாட்டில் ஆலங்கட்டி மலைன்னு பல இடத்துல சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்போது இந்த கல்மலை அப்படின்னு சொல்லுகிற போது இதுவும் என்ன செய்கிறது, ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறாராம், நீங்கள் என்ன செய்யுங்க, அதை பெய்யுங்க. அப்போ இது என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா, அந்த கல்மலை என்பது ஸ்மால் ரெயின் அப்படின்னா, கொஞ்சம் நேரம் அது கட்ட கட்ட சட சடன் அது கல்லை போட்டு தூக்கி போடும், போட்டு அப்படி என்ன செய்யும், ஸ்டாப் ஆகிரும். ஆனால் மூன்றாவது மலை என்ன மலையாம், சத்தமாக சொல்லுங்க எல்லாரும், பெருமலை, கிரேட் ரெயின். இது மிகப்பெரிய மலை. பார்த்து இன்றைக்கு அநேக இடங்களிலே விவசாயிகள் இந்த பெருமழை பெய்யாத இடத்தில் பெய்யும் போது ரொம்ப மகிழ்ச்சி அடைவார்கள், அந்தந்த குறிப்பிட்ட காலங்களில் பெய்கின்ற போது. ஆகவே இன்றைக்கு இந்த மூன்று மலையும், இந்த பெருமழையின் சொன்னால் என்ன என்று அதே வசனத்திலே படிக்கிறோம். என்னவாம், அதாவது வல்லமை மலை அல்ல, யாருடைய வல்லமை, ஏன்னா சாத்தானுடைக்கும் வல்லமை இருக்குது. அதனால் அந்த வார்த்தை வேதத்தில் எல்லாமே அழகத்தில் நம்ம தான் இடையில கிடைக்கிற மாதிரி வார்த்தையை பிறகு சொல்லுவோம். ஆனால் கர்த்தர் அழகாக அந்த வசனத்தை வார்த்தைகளை வைத்து எழுதியிருக்கும். அப்போ தம்முடைய வல்லமையின் பெருமழை, அவனால் அவனுங்க பெருமழை என்று சொன்னால் இவையெல்லாம் சொல்லுங்கள், காட்ஸ் பவர், தேவனுடைய வல்லமை. இந்த வல்லமை என்கிற மழையை இந்த பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கர்த்தர் என்ன செய்கிறாராம், கட்டளை இடுகிறாராம். அல்லேலூயா.
அப்போ இது என்ன செய்யப்பட வேண்டும்? இந்த மழை, இப்போ இந்த நான் சொன்னபடி அந்த உறைந்த மழை, கல்மழை என்றால் என்ன? ஆவிக்குரிய நிலையில் அதை இங்கே படித்தீர்களானால் 148 சங்கீதம் 8 வசனத்தை படித்தால், அக்கினியே, கல்மழையே, உறைந்த மழையே. சரி, நீங்கள் இப்படி என்ன, நீங்கள் மேல் முந்தின வசனத்தை படித்தீர்களானால் இங்கே அவையெல்லாம் என்ன செய்ய கடவுது? 148 சங்கீதம் எடுத்துட்டீங்களா? 7 வசனம், அதுக்கு முன்னால் 5 வசனமா, எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்க வேண்டும். அவருடைய எல்லாரும் கர்த்தரை என்ன செய்யுங்க? துதியுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அதாவது அதனுடைய அந்த பூமியில் உள்ளவர்களே கர்த்தரை துதியுங்கள். அடுத்ததாக இதில் அப்படி சொல்லி வரும்போதுதான், கல்மழையே, உறைந்த மழையே, நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க? 12 வசனம், வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை. 18 காரியங்கள் சொல்லியிருக்கு இந்த வசனங்களிலே. இது எல்லாம் சேர்ந்து கர்த்தரையை துதிக்க வேண்டும். இப்போ நல்ல கவனியுங்கள், முதலாவது அந்த வேதத்தில் யோபிலை படித்தோம், முதலாவது பெய்ய வேண்டிய மழை எது? உறைந்த மழையும் கல்மழையும். மூன்றாவது பெய்கிற மழை தான் என்ன மழை? வல்லமையின் பெருமழை. அப்போ இன்றைக்கு இவைகளெல்லாம் அந்த கல்மழை, உறைந்த மழை என்பது ஆண்டவருடைய நாமத்தை துதிப்பதை காட்டுகின்றது. அல்லேலூயா. 13 வசனத்தில் அவர்கள் கர்த்தரின் நாமத்தை என்ன செய்ய கடவர்கள்? துதிக்க கடவர்கள். அப்போ ஆண்டவருடைய நாமத்தை இந்த 40 நாட்களும் ஒரு பெருமழை பெய்ய வேண்டுமானால் அதற்கு முன்பாக எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் தேவனுடைய சமூகத்தில் எவ்வளவு சீக்கிரம் வந்து சேர முடியுமோ, எங்கள் வேலைகளுக்கெல்லாம் பல இடங்கள் போகிறவர்கள் உங்களை ரொம்ப சொல்ல ஒன்றும் இல்லை, ஆனாலும் ரொம்ப பிரயாசப்பட்டு எந்த அளவுக்கு சீக்கிரம் வந்து சேர முடியுமோ, நீங்கள் வந்து ஆண்டவருடைய நாமத்தை தேவ சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும். இப்போ சொந்தமாக வேலை செய்கிறவங்க அல்லது இவங்களெல்லாம் உங்களுக்கு சீக்கிரம் நீங்களே நேரத்தை கரெக்ட் பண்ணி வரலாம். ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற, ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நீங்கள்லாம் என்ன செய்யணும்? நேரத்தை வீணடிக்கக்கூடாதபடி இந்த 40 நாட்களும் நல்லா வந்து ஆண்டவருடைய நாமத்தை துதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இப்படி நாம் ஆண்டவருடைய நாமத்தை சரியாக துதிக்கும் போது அந்த பெருமழையை கர்த்தர் என்ன செய்ய பண்ணுகிறார்? பெய்ய பண்ணுகிறார். அப்படின்னா என்ன பெய்ய பண்ணுகிறார்? திரும்பி தம்முடைய அவருடைய வல்லமையின் பெருமழையை பெய்ய பண்ணுகிறார் என்பதை காட்டுகிறார். இந்த பெருமழை நான் சொன்னேன், ஆண்டவருடைய பவர், அவருடைய கிரேட் பவர், அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் அல்லது ஸ்ட்ரென்த் நமக்குள்ளே என்ன செய்கிற ஆண்டவர் ஒரு பவர். இந்த 89 சங்கீதம் 19 வசனத்திலே இந்த பவர் அல்லது இந்த வல்லமை அது வரும் பொழுது, நீங்கள் பார்த்தால் 89:19 நடுவில் படிக்கிறோம், அங்கே தாவ் என ஒருவனுடைய சௌரியவான் மேல் அவன் சக்தியை வைத்து என் ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன் என்று எழுதியிருக்கும். நல்ல கவனிங்க, அங்கே ஒரு சக்தி, அதந்த பவர், வல்லமை. ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? ஒரு தான் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மேலே ஒரு சக்தியை வைக்கிறார், ஒரு பவர் அல்லது ஃபோர்ஸ், அதை நல்ல உந்தி தள்ளக்கூடிய, துரிதப்படுமாய் செய்யக்கூடிய ஒரு சக்தியை அங்கே வைக்கிறார். அல்ல, ஸ்ட்ரென்த் உடைய சரீரத்திலும் ஆவியிலும் ஆத்மாவிலும் மனநிலை எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் உண்டு பண்ணி அனுப்ப போகிறார். எதைவிதை விசுவாசிக்கிறோம்? இந்த நாட்கள் இந்த பெருமழை பெய்யும் போது, கர்த்தர் தம்முடைய வல்லமையை அனுப்பும் போது, சரீரத்தில் ஆங்காங்கே இருக்கிற சகல கட்டி இருக்கிற அந்த வேதனைகள், வியாதிகள், அங்கே எல்லாவற்றையும் கர்த்தர் தகர்த்தறிவதற்கு அந்த வல்லமை கிரியை செய்கிறார். உன்னை பலத்தின பலவீனத்தை நீக்கி பலத்தினாலே இடைகட்டி அனுப்புவதற்கு தேவன் தம்முடைய வல்லமையை, மழையை பெய்ய பண்ணுவார். அல்லேலூயா. அதே போல் ஆவியிலே இருக்கிறதான பலவீனங்கள், அங்கே ஜெபிக்க முடியாதபடி, துதிக்க முடியாதபடி, உற்சாகம் இல்லாதபடிக்கு காணப்படுகிற சத்துரு வைத்திருக்கிற இந்த அடிமைத்தனத்தின் ஆவி, இயேசுவின் நாமத்தினாலே இந்த வல்லமையின் பெரும் மழை பெய்யும் போது, இந்த சக்தியை கர்த்தருடைய சரீரத்தில் உன்னுடைய ஆத்மாவிலே வைக்கும் போது, கர்த்தர் விடுதலை கொடுத்து இந்த நாட்களில் ஜெபத்தின் மூலமாக மிகப்பெரிய உயர்வை கர்த்தர் கட்டளையிடுகிறார் என்பதை பார்க்கிறோம். எத்தனை பேரை விசுவாசிக்கிறோம்? கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்போ நாம் இதை சொன்னாலுமே இந்த 40 நாள் பெய்த பெருமழையினுடைய விசேஷம் என்ன? இப்பெல்லாம் இந்த ஒரு அவுட்லாம் பல காரியங்களை சொன்னேன். ஆனால் இந்த அன்றைக்கு நோவாவின் காலத்தில், அவனுக்கு 600 வயதான காலத்திலே 40 நாட்கள் இரவும் பகலும் பெருமழை பெய்தது என்று சொல்லும்போது, அதில் ஒன்று
லூசிபரின் சாம்ராஜ்யம் அழிந்தது. நோவாவின் எதிர்காலம் அங்கே உயர்ந்தது. இந்த ரெண்டு காரியங்கள் அந்த பெருமழையினால் நடந்தது. இப்போ நான் சொல்லும் போதுகள் விளங்கும். ஏன்னா பூமியிலேயே பெய்த ஃபஸ்ட் ரெயின் அதுதான், அந்த 40 நாள் தான் முதல் மழை. அதே காலத்து உலகத்திலேயே அது இத்தனை காலங்களிலேயே மிக நீண்ட நாட்கள் அதிக பெருமழை பெய்ததும் அந்த ஒரு மழை தான். அதுக்கு பெருமழை என்று சொன்னாலும் இவ்வளோ பெரிய மழை இதுவரைக்கும் பெய்யலை. அப்படி தானே உலகத்தில் நம்ம கேட்டால் நம்ம அறிவுக்கு கேட்டதுக்கும் ஏன் சரித்த வரலாற்றிலே இல்லை. ஆக முதல் மழையும் அதுதான், மிகப்பெரிய மழையும் அதுதான். இந்த பெருமழை நல்லா கவனிங்க, இந்த பெருமழை பெய்து அந்த லூசிபருடைய சாம்ராஜ்யம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதை விளங்கும்படி சொல்வேன். ஆனால் அதிகாகம் 6:1-5 வசனங்கள் வரைக்கும் படிக்கும்போது வாசிக்க வேண்டாம். அங்கு பூமியிலே அக்கிரமங்கள் என்ன செய்து பெருகினர். 5 மனுஷருடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் பொல்லாததாக இருந்தது. அதை கண்டு தேவன் என்ன செய்தாராம், மனஸ்தாபப்பட்டார். அவர் தேவனை துக்கப்படுத்த தேவனுடைய மனம் வேதனைப்படக்கூடிய அளவுக்கு அக்கிரமங்கள் பூமியிலே லூசிபருடைய ஆவியினாலே அது பெருகி கிரியை செய்து கொண்டே இருந்தது. தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு நேரா ஜனங்கள் கடந்து போகவில்லை. ஆகையினாலே கர்த்தருடைய கோபம் அவர் எங்கள் தேசத்து பூமியிலே அங்கே உண்டான போது லூசிபருடைய ஆளுகை அவன் அதிகாரத்தை அழித்து போடும்படியாக ஒரு மாபெரும் பெரும் மழையை கர்த்தர் பெய்ய செய்தார். அதனால தான் அவனுடைய கிரியைகள், அவனால் பிடிக்கப்பட்ட மக்கள், அவனுடைய கட்டுக்குள் இருந்தவர்கள், அவனை நேசித்தவர்கள், அங்கே அவனை துதித்தவர்கள் எல்லாரும் தண்ணியில் பெருமழையிலே அழிந்தார்கள். அவளுக்கு காலத்து வீடுகள் அழிந்தது, மரஞ்செடி கொடிகள் அழிந்தது, மிருகஜீவன்கள் அழிந்தது, டோட்டலாக எல்லாமே அழிந்தது என்று நமக்கு படிக்கிறோம். ஆனால் அந்த பெருமழையினாலே அழியாமல் பாதுகாக்கப்பட்டது 8 மாத்திரமே. நோவாவினுடைய அந்த கிரியைகளை பார்த்து இதயத்தில் வேதனைப்பட்டு அந்த ஜனங்களுக்காக அவருடைய மரம் திரும்புதலுக்காக நீதியை பிரசங்கித்துக் கொண்டிருந்த நோவாவின் குடும்பம் மாத்திரம் 8 அந்த பெருமழையினால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். மீதி அத்தனையும் அழிக்கப்படும் போது நோவாவின் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்றைக்கு இந்த ராத்திரிகளே இந்த பெருமழையின் மூலமாக நம்முடைய குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஹலேலூயா. பொல்லாத வல்லமைகளை, உங்களை அழிவுக்கு நேராக கொண்டு செல்கிற வல்லமைகளை, இன்றைக்கு பெரிய வேதனைகளை கொண்டு வருகிற வல்லமைகளை, தேவனுடைய பிரிந்த பின்வாங்க செய்யக்கூடிய அதிகார வல்லமைகளை இன்றைக்கு இந்த பெருமழையின் வல்லமை அழித்து போட்டு இன்றைக்கு தேவனை நேசிக்கிற, தேவனை துதிக்கிற, தேவனுக்காக உத்தமாக ஜீவிக்க நீதிமானாய் விளங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையின் குடும்பத்தை கத்து இந்த பூமியிலே உயர்த்தி ஆசீர்வதிக்கப் போகிறார். இந்த வார்த்தையை நீங்கள் படிக்கும் பொழுது அந்த வல்லமை என இந்த பெருமழை என்ன செய்தது, அந்த ஆதியாகமம் 7 மீண்டும் நீங்கள் பார்ப்பீர்களானால் அது என்ன சொல்லுகிறது என்று. அதனுடைய ஆதியாகமம் 7:17 ஜலப்பிரளயம் 40 பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிட்டு அது பூமிக்கு மேல் மிதந்தது. நல்லா பாருங்க, 40 இந்த பெருமழை பெய்தபோது மீதி எல்லாமே அந்த பிரளயத்திலே ஜலத்திலே அமிழ்ந்தது. இந்த நோவா கட்டின பேழை மாத்திரம் மிதந்தது. எத்தனை ஆச்சரியமாக இருக்கு இல்லையே. எத்தனையோ வருஷமாக கட்டின அந்த அழகான பேழை, அந்த பெரிய பேழை, இந்த ஜலம் பெருகிய பெருக அது மிதந்தது. மீதி எல்லாம் ஜலம் பெருக பெருக அத்தனையும் அழிந்தது. அல்லேலூயா. இதை கத்தையே தான் செய்யப்போகிற. இன்னும் என்ன செய்ய போகிறது, அந்த பேழை மிதந்து மிதந்து உயர்ந்து 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 மேலோக்கி போ உயர்ந்து உயர்ந்து கடைசியிலே ஒரு அரராத்தன மலையில் நோவாவின் பேழை போய் தங்கினது போல இன்றைக்கு ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆவிக்குரிய சபைகளை, தேவனுடைய வல்லமையின் பெருமழை இந்த 40 பெய்து உன்னை மேல் நோக்கி கொண்டு சென்று உன்னை விருத்தியடைய செய்து உயர்ந்து உயர்ந்து சென்று ஆமே கர்த்தருடைய மத்திய ஆகாயத்தில் இயேசுவோடு உன்னை உட்கார பண்ணக்கூடிய நாள் வரைக்கும் அதை கொண்டு செல்ல போகிறது. எத்தனை விசுவாசிக்கிறோம் அல்லே. அந்த அரராத்து மலை என்று சொல்லுகிறது மத்திய ஆகாயத்தை காட்டுகிறது. அங்கே கர்த்தருடைய சபையை, ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, நீதிமான்களாய் விளங்குகிற தேவ பிள்ளைகளை அங்கே கொண்டு சேர்க்கிற வரைக்கும் அந்த ஜலம் பெருமழை உங்களை மிதக்க பண்ணி உயர்ந்து போக பண்ணி செய்கிறது. அல்லேலூயா. இதை நாம் விசுவாசித்து இந்த 40
தேவ சமூகத்திலே ஜெபிக்க வேணும். அதுக்கு முன் ஒரு வசனத்தை கூட சொல்லி நாம் கொஞ்சம் நேரம் ஜெபிக்க போகிறோம். இந்த கர்த்தருடைய வல்லமை மழை பெய்வதற்கு என்ன செய்கிறார்? 2 நாளாகவும் 16:9 வாசிக்கின்ற போது, 2 நாளாகவும் 16:9, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு இந்த வசனம் பலருக்கும் தெரியும், அடிக்கடி நாம் படிக்கிற ஒரு வசனம். அது என்ன சொல்லுகிறது? இப்போ ஆண்டவர் இந்த மலையை, வல்லமையின் பெருமழையை பூமியும் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். இப்போ அந்த பெருமழையை பெய்ய பண்ணுவதற்கு, அந்த பெருமழையினா என்னென்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம், கர்த்தருடைய வல்லமை. இப்போ அந்த வசனத்தை பாருங்கள், இந்த தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவளுக்கு, அடுத்த வார்த்தை சொல்லி தம்முடைய வல்லமை. அந்த யோபிலே 6 படித்தால் தம்முடைய வல்லமையின் படிப்போம். இங்கே அந்த தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த ராத்திரி வேளையில் கவனியுங்கள், நல்லா கவனிப்போம், ஜெபிக்க போகிறோம். இந்த ராத்திரி வேளையிலே இந்த சபையில், இந்த கட்டிடத்துக்குள்ளாக அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டுடைய கண்கள் சுற்றி பார்த்து கொண்டு உலாவி கொண்டு இருக்கிறது. யாரிடத்தில் தன்னுடைய நம்முடைய வல்லமையை இன்றைக்கு ஊற்றலாம், பெய்ய பண்ணலாம், யாரிடத்தில் தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணலாம், எந்த குடும்பத்தில் தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணலாம் என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தருடைய கண்கள் இந்த ராத்திரி வேளையிலே இந்த இடத்திலெல்லாம் சுற்றி உலாவி கொண்டு அசைவாடி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா, எத்தனை விசுவாசிக்கிறீர்கள்? ஆனால் அதுக்கு ஆண்டவர் சொல்ல ஒரு கண்டிஷன் என்ன? நீ தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தான். அதை தான் பார்க்க, யார் என்னை பற்றி, என்னை சார்ந்து, வேறு மனுஷனையோ உலகத்தையோ இனஜனத்தையோ சார்ந்தல்ல, என்னை மட்டும் சார்ந்து அந்த நல்ல சுத்தமான பர்ஃபெக்ட் ஹார்ட், ஒரு குற்றமில்லாத உத்தமமான ஒரு இருதயத்தோடு யார் இருக்கிறார்கள், அவர்கள் யாராக இருந்தாலும், எத்தனை பேராக இருந்தாலும், அவர்கள் மேல் இந்த பெருமழையை பெய்ய பண்ணுவதற்கு தேவன் ராத்திரியிலே ஆயத்தமாக இருக்கிறார். எத்தனை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதை விளங்கும்படி ஒரு வார்த்தை பகுதியை சொல்லி நாம் ஜெபிக்கலாம். ஒரு மார்க்கு சுவிசேஷம் எல்லாம் புரட்டுங்கள், 5 மார்க்கு 5:30. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் இருந்து, தமக்குள் அறிந்து திரும்பி, இந்த வசனத்தில் படிக்கும், உடனே இயேசு தம்மிலிருந்த வல்லமை, தம்முடைய வல்லமை, தம்முடைய வல்லமை, தம்முடைய வல்லமைன்னு படித்து கொண்டே இருக்கிறோம். பார்க்க, தம்மிடத்தில் இருந்த வல்லமை என்ன செய்துப்போம், அதை ரிலீஸ் ஆகிறது, அந்த பவர், அவருக்குள் இந்த பவர் இப்போ விடுதலையாகி வெளியே போகிறது, புறப்பட்டு போகிறது. அந்த இயேசுவிடத்திலிருந்து இந்த மழை, இப்போது வல்லமையின் மழை பெய்கிறது. அங்கே என்ன செய்யப்படுது? அங்கே பாருங்க, எவ்வளோ அங்கே 28 முதல் வார்த்தை என்னது? ஜனக்கூட்டம் என்று சொல்லி 24 ரெண்டாவது லைன், தெள்ளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். 30 அந்த கடைசியிலே அங்கே திரும்பி தமக்குள்ள ஜனக்கூட்டத்துக்குள்ளே ஜனக்கூட்டம், 31 ரெண்டாவது லைன், திரளான ஜனங்கள் உம்மை நொறுக்கி கொண்டு நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். அவள் என்ன செய்யப்படுகிறது இங்கே, நல்லா கவனிங்க, கிடையாது ஒரு திரள் கூட்டம், நம்ம இப்போ கொஞ்சம் பேர் தான் உட்கார்ந்துருக்கிறோம். அது அப்படி திரளான ஜனங்கள் இயேசுவை நெருக்கி, நாலா பக்கம் சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டத்திலே கர்த்தருடைய கண்கள், இயேசுவின் கண்கள் என சுற்றி உலாவி பார்க்கிற இந்த கூட்டத்துக்குள்ளே, யாரிடத்தில் என் வல்லமையை விளங்க பண்ண போகுது, யாருக்கு என் வல்லமையை பெய்ய பண்ணுவது என்று சொல்லி சுற்றி பார்த்த நேரத்தில், 12 வேதனைப்பட்டு கொண்டு வாழ்க்கை சூன்யமாய் மாறிக்கொண்டு, இவனுக்கு வாழ்வு உண்டா என்று எண்ணிக்கொண்டு, பிரச்சனைகளுக்கு பரிகாரமே இல்லாதபடிக்கு மனுஷனால் ஏமாற்றப்பட்டு, வாழ்க்கையில் வருத்தத்தோடு தோய்ந்து போன ஒரு ஸ்திரீ அந்த கூட்டத்துக்குள் இருந்ததை கர்த்தருடைய கண்கள் கண்டது. அவள் மேல் தம்முடைய வல்லமையை ஆண்டு பொழிய பண்ணினார். இந்த வல்லமையின் பெருமழை, அந்த அத்தனை பேர் இருந்த எல்லாரும் நெருக்கிற மக்கள் ஏராளம், ஒரு ஒரு குழந்தைங்க தன்னுடைய வல்லமை போகவில்லை, ஆனால் ஓடோடி வந்து
தன்னுடைய நிலைமையை பாராட வெக்கத்தை பாராதபடி, துக்கத்தை பாராதபடி, சூழ்நிலைகளை பாராதபடி, இயேசுவை மாத்த நம்பி எனக்கு இனி வேறொரு பரிகாரம் இல்லை. 12 வருஷமாக எல்லா மனிதர்களையும் ஏமாற்றி விட்டார்கள். ஒவ்வொரு டாக்டர்களும் பரிகாரிகளும் என் பணத்தை எல்லாம் வாங்கி என்னை அழித்து விட்டார், நஷ்டப்படுத்தி விட்டார்கள். என் வேதனை தாங்க முடியும், இனி எனக்கு வாழ்வு இருக்குமா என்ற எண்ணத்தோடு ஓடோடி வந்து பாருங்க அவளுக்கு எப்படி வந்திருப்பாள். ஏன் கதைய கண்கள் கண்டது, இந்த 12 வருஷம் இந்த வேதனை பட்டு கொண்டிருந்த அவளுடைய சரீரத்தை ரத்தமே இல்லை, அவருடைய சரீரத்தின் பலனே இல்லை. ஆனால் அந்த அவருடைய ஃபோர்ஸ், அந்த வேகம் எப்படி ஆகிலும் தேவனிடத்திலிருந்து அந்த விடுதலை வாங்க வேண்டும் என்று சொல்லி வந்தா பாருங்க, அவள் இப்போது இந்த தெள் கூட்டத்தை மத்தியிலே எல்லாத்தையும் தள்ளி ஒதுக்கி தள்ளி விட்டு உள்ள நுழைந்து யார் என்றெல்லாம் பார்க்கவே இல்லை, என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் அவளுக்கு வெக்க மானம் ரோசம் சூடு சொன்ன ஒன்றுமே இல்லை. இயேசுவிடத்திலிருந்து உன்னை பெற்றுக்கொள்ள வந்தவள் இந்த கூட்டத்தில் அவரை சார்ந்து இங்கே வந்தாள். இயேசுவின் வல்லமை, இயேசுவின் கண்கள் அவளை கண்டது, உடனே வல்லமை அங்கே அனுப்பி கொடுத்த. அதை 29வது வசனம் சொல்கிறது, உடனே என்று வந்த வார்த்தை படிக்கிறோம். அவளை உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை தன் சரீரத்தில் அவளே உணர்ந்தார். தன் அந்த நேரத்தில் இந்த வல்லமை இவை பாய்ந்து சென்றது. இப்போ நாம் ஜெபிக்க போகிறோம், கர்த்தர் வல்லமை பொது இறங்க போகிற நேரம். இந்த ஃபர்ஸ்ட் டே முதல் நாளிலே ஒரு பெருமழை, கர்த்தருடைய வல்லமையாகிய பெருமழையை கர்த்தர் ஊற்றப்போகிறார். அது உன்னை சரீரத்திலேயும் வரும், உடைய ஆத்மாவிலே வரும், ஆவியில் எந்த இடத்திலெல்லாம் உடைய மனநிலையில் நீ வேதனையோடு பாரங்களோடு பலவிதமான கேள்விக்குறியோடு வந்திருக்குமாயானால் நீ கர்த்தரை மட்டும் சார்ந்து அப்பா என்று சொல்லி கண்ணீரோடு நிற்பாயானால் கர்த்தருடைய கண்கள் உன்னை பார்க்க போகிறது. இன்னைக்கு அவருடைய வல்லமை என்னை தொடப்போகிறது. நீங்கள் அவரை தொடுவீர்களானால் அவர் உங்களை தொடுவதற்கு ஆயத்தம். அவள் சொன்னாள், அவளுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன் ஆனால் சொன்னாள். அவள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள், இயேசுடைய சரீரத்தை தொட்டாள், அவருடைய பிரச்சனையை தொட்டாள், அவருடைய வியாதியை தொட்டாள், வேதனையை தொட்டாள், இயேசு பரிகாரியை விளங்கினாள். கண்களை முடிச்சு வைக்கலாம், எல்லா நெடுமலங்கள் படியிடலாம். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, சிலருக்கு பல வருஷமாக இந்த பிரச்சனை கண்டிவாகிக்கொண்டே இருக்கிறது. நான் ஸ்டாப்பாக சில வேதனைகள் பிரச்சனைகள் உன்னை தொடர்கிறது. எத்தனை பரிகாரிகளை பார்த்து முடியவில்லை, பலவிதமாக இங்கே ஜெபித்தும் ஒருவேளை இதுவரைக்கும் முடியாமல் போகலாம். பலரிடத்துல ஜெபிங்க ஜெபிங்க சொல்லியும் அது முடியாமல் போகலாம். டாக்டர்களால் முடியாமல் போகலாம், உலகத்து மனுஷனால் முடியாமல் போகலாம். இன்றைக்கு கர்த்தருடைய கண்கள் உன்னை சுற்றி பார்க்கிறது. எல்லா நெடுமலங்கள் படியிடப் போகிறோம். வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி தேவ பாதத்தில் கூப்பிடப் போகிறீர்கள். உன் பிரச்சனை 12 வருஷமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது 18 வருஷமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது சில வருட பிரச்சனைகளாக இருந்தாலும், இன்றைக்கு முற்றுப்புள்ளி வைக்க இயேசு இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறான். நீ வந்த விதமாய் போவதற்கல்ல, இந்த ஜப நாட்களின் மூலமாய் கர்த்தர் தன்னுடைய வல்லமையின் பெரும் மழையை உன்மேல் பெய்ய பண்ணும்படியாக, உன் குடும்பத்தின் மேல் பெய்ய பண்ணும்படியாக, சாப கட்டுகளை உடைக்கும்படியாக, உடைய மன வேதனைகளை நீக்கும்படியாக ஒரு தெய்வ வல்லமை. ஹல்லேலூயா, ஓ தேங்க்யூ ஜீசஸ், ஓ தேங்க்யூ ஜீசஸ். தெய்வ வல்லமை இறங்கட்டும், தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். எல்லாம் சத்தமாய் 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 ஹல்லேலூயா. அது வியாதியாக இருக்கலாம், ஒரு வேதனையாக இருக்கலாம், இல்லை இந்த மனபாரமாக இருக்கலாம், இல்லை இந்த ஒரு பொருள் நஷ்ட கஷ்டமாக இருக்கலாம், அல்லது பண பிரச்சனையோடு வேதனையோடு இருக்கலாம். எந்த பிரச்சனையை துணால் தீர்க்க முடியவில்லை, மனுஷரால் மாற்ற முடியவில்லை என்றால் இன்றைக்கு ஒரு வல்லமையின் பெரும் மழையை கர்த்தர் உண்மையில் பெய்ய பண்ணுவதற்கு கர்த்தருடைய கண்கள் உலாவி கொண்டே இருக்கிறது. எல்லாம் சத்தமாய் ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானது, கர்த்தருடைய ஆவியானது, கர்த்தருடைய ஆவியான மத்தியிலே வீர சேவாடவே எல்லாரும் வாரத்தோடு வாய்களை விரிவாய் தரவுங்கள். சகோதர சகோதரிகள், கர்த்தர் விடுதலை உனக்கு எல்லா காரியத்திலும் எல்லா பகுதியிலும். எத்தனையோ வருஷமாய் மாற்ற முடியாத காரியங்களிலே ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நீ கிரகிக்க முடியாத அதிசயங்களை செய்ய போகிற கர்த்தர் அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. இன்றைக்கு ஆமேன் ஆமேன். தம்முடைய வல்லமையை மழையை பெய்ய பண்ண போகிறார். ஆமேன் அல்லேலூயா அல்லேலூயா.
தேவாவியானவர், தேவாவியானவர், தேவாவியானவரே, தேவாவியானவரே, வல்லமையுள்ள கர்த்தரே மக்கை ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனே மக்கை ஸ்தோத்திரம், பல்லோகத்தின் தேவனே மக்கை ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், தேவாதி தேவன், தேவாதி தேவன், தேவாதி தேவன், தேவாதி தேவன், வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எல்லாரும் வாய்கள் விரிவாய் திறந்து கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்கள். அவரை போது உத்தம இருதயத்தோடு, ஆண்டவரே என்னுடைய பிரச்சனையை மாற்ற வேறு ஒருவராலும் முடியாது, என் பணத்தினாலோ, என் சாமர்த்தியத்தினாலோ, என் திறமையினாலோ, என் அறிவினாலோ, அல்லது எனக்கு ஃபேமிலி பேக்ரவுண்டினாலோ ஒன்றும் செய்ய முடியாதப்பா. கர்த்தாவே, உம்முடைய வல்லமை என்னை தொடாத வரைக்கும், உம்முடைய வல்லமை என் மேல் வெளிப்படாத வரைக்கும் அவன் என்னால் அந்த விடுதலை பெற முடியவில்லையே. எத்தனை பேர் என்னை ஏமாற்றி விட்டார்கள், எத்தனை பேர் நஷ்டப்பட்டு இருக்கிறேன், கஷ்டப்பட்டு இருக்கிறேன். தேவனே, ஹாலேலூயா, இந்த ராத்திரி வேளையிலே ஒரு மழை பெய்யட்டும், உம்முடைய வல்லமையின் மழை என்மேல் பெய்யட்டும். ஆமென், 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 ஆமென். ஓ ரிகா லபா ஷக்கா லதா நாதி பாரபா. ஆவியான தேவன், ஆவியான தேவன், வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், மகிமையுள்ள தேவன். ஹாலேலூயா, தேங்க் யூ லார்ட். தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை. எல்லார் ஏகமாய் சத்தத்தை உயர்த்தி ஹாலேலூயா. உன் வாயை விரிவாய்த்திர, நீ அடக்கிக் கொள்ளாதே, அடக்கிக் கொள்ளாதே, அடக்கிக் கொள்ளாதே. அந்த ஸ்திரீயுடைய வாஞ்சை எவ்வளவாய், ஆமே அந்த வேதனையை பார்க்கவில்லை, ஆமே மனுஷரை பார்க்கவில்லை, சூழ்நிலை பார்க்கவில்லை. இயேசுவனை வேகமாய் அவரை தொடுவதற்காக ஓடினாலே அதை கர்த்தர் கண்டார். ஹாலேலூயா. நெருக்குகிற மக்களை காண பார்க்கவில்லை, தொடுகிறவளை பார்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை, இன்னைக்கு கரங்களுடைய வல்லமை, 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 தேவ வல்லமை. எல்லாரும் ஏகமா நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய், ஓ ரபா ஷக்கா லபா ரதிமா ரபா சந்து ரபா ரீதா லத்து நமா ரதிமா ரபௌ தலாபா ஷீதா ரபா. கர்த்தருடைய வல்லமை, வல்லமையின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியான, வல்லமையின் ஆவியானவர், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை. ஒரு அபிஷேக மழை உன்னில இறங்க பெய்யட்டும், அதில் ஒரு ஆசீர்வாதம் மழை பெய்யட்டும். அந்த அபிஷேக மழையாய், அதில் ஒரு அபிஷேக மழையாய், தேவனுடைய வல்லமை, உடைய பலத்தை உனக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை. ஹல்லேலூயா. கர்த்தர் இறங்கட்டும், ஆமே இறங்கி வாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். பெருமழை பெய்வதாக, பெருமழை பெய்வதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமைக்காய் ஸ்தோத்திரம், தேவனுடைய வல்லமைக்காய் ஸ்தோத்திரம், தேவனுடைய வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் போராடி சில நிமிஷம் ஜெபிக்க போறீங்க, ரெண்டு நிமிஷம் ஜெபித்து அப்படி அமர்ந்து போகாதபடி கொஞ்ச நேரம் உடைய பாரங்களை கர்த்தரை சொல்லுங்கள், உடைய வேதனையை சொல்லுங்கள், ஏமாற்றப்பட்டதை கர்த்தரை சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய இதயத்தை கர்த்தர் எந்த அளவில் இந்த நேரத்தில் எந்த ஜெபிக்கிறாய், எந்த அளவு இதயத்தை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறாய் என்று சொல்லி கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அசைவாடுகிற ஆவியானவர், உன்னை உலாவி கொண்டிருக்கிற கர்த்தர். ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் நல்லவ, கர்த்தர் நல்லவ, தேவன் நல்லவ, தேவன் நல்லவ, தேவன் நல்லவ, தேவன் நல்லவ. கர்த்தாவே, எல்லா மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்க வேண்டும், கர்த்தருடைய வல்லமை. அல்ல, இந்த ராத்திரி வேளையிலே, இந்த ராத்திரி வேளையிலே, இந்த ராத்திரி வேளையில் இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும் ஐயா. ரீகா லாபா கர்த்தருடைய வல்லமைகளுக்காக ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம், தேவனுடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம், தேவனுடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கிருபை, கிருபை. ஆமேன், ஆமேன். வல்லமை, தெய்வ வல்லமை, தெய்வ வல்லமை. ஊற்றிடுமே வல்லமையை, ஊற்றுமுடைய வல்லமையை ஊற்றும், ஊற்றுமுடைய வல்லமையை ஊற்றும், ஊற்றுமுடைய வல்லமையை ஊற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய வல்லமையை ஊற்றும். சத்துருவின் அதிகாரங்கள், வல்லமைகள், சரீரங்களை ஆண்டு கொள்ளுகிற சக்திகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். அன்றைய சரீரத்தில் பலன் உண்டாகட்டும், ஆவியிலே பலன் உண்டாகட்டும் ஐயா. ஆமே, மனதளவிலே ஒரு பலன் உண்டாவதாக, ஒரு சக்தியை வைப்பீராக. அல்லேலூயா. ஓவுடைய வாழ்க்கை குடும்பங்களும் மிதந்து மிதந்து மேலே போய் உயர்ந்து உயர்ந்து போகட்டும் ஐயா, மேல் நோக்கி போகட்டும் ஐயா. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர், இந்த பெருமழையாய், பெருமழையாய் எங்களுக்குள்ளே கடந்து வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், தேவ கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், தேவ கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். அல்லேலூயா. ரபல பரபல ப சந்தர அக்கம துனமா ரீ பல பௌத்தர பல தி பரபௌதல ப சந்தர அதி பரபா. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், தேவ கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், தேவ கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம்.
ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. வல்லமையின் தேவன், வல்லமையின் தேவன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாலே விரட்டி விட்டேன். கரங்களை திரட்டி. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் அமேன். பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாலே விரட்டி விட்டேன். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. ரத்தத்தா தேங்க்யூ. உண்டு, உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. ரத்தத்தா தேங்க்யூ. உண்டு, உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். பொழின் தீடும் வல்லமை உன்னதத்தின் எல்லா வாய்களை கரங்களை தட்டி உற்சாகமாய். அக்கினியின் வல்லமை பொழின் தீடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை. அக்கினியின் வல்லமை பொழின் தீடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை. அக்கினியின் வல்லமை ஊற்றிடுமே உமதாவியை மாற்றிடுமே. உம்மை போலவே ஊற்றிடுமே உமதாவியை மாற்றிடுமே. எல்லாம் நல்ல சத்தமாய் வாய்களை திறந்து. சோர்ந்திடும் உள்ளங்கள் உணர்வடைய மாய்ந்திடும் சரீரங்கள் உயிரடைய. சோர்ந்திடும் உள்ளங்கள் உணர்வடைய மாய்ந்திடும் சரீரங்கள் உயிரடைய. ஆண்டிடும் சக்தி நாட்டிலே குடும்பங்களை ஆண்டுகளை சக்திகள் அழிய வேண்டும். துன்மாக்க கிரியைகள் அழிய வேண்டும். பிள்ளைகளோடு போராடுகிற வல்லமைகள் அழிக்கப்பட வேண்டும். தேவோட வல்லமை பெய்யட்டும். ஆமேன், அல்லேலூயா, அமேன். ஜெயம் தாருமே ஆண்டிடும் சக்திகள் அகன்றோடவே. அண்டி வரும் எமக்கு நீ ஜெயம் தாருமே ஊற்றிடுமே. நல்ல சொல்லுங்கள வாய்களை தரணும். ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. அமேன். போலவே ஊற்றிடுமே உமதாவியை மாற்றிடுமே. உம்மை போலவே சோர்ந்திடும் உள்ளங்கள். எல்லாருடைய இதயங்களிலும் இருக்கிற ஆத்மல சோர்வுகள் கர்த்தருடைய நாமத்தில் அகன்று போவதாக. அல்லேலூயா. உணர்வடைய மாய்ந்திடும் சரீரங்கள் உயிரடைய. ஆண் அநேக குடும்பங்களை பொல்லாத சாவிகள் அமைய அசைவாடி கொண்டு ஆண்டு கொள்ளுகிறது. இன்னைக்கு அவள் வெளியேறட்டும். சரீரத்தை விட வியாதிகள் வெளியேறட்டும். சக்திகள் அகன்றோடவே அண்டி வரும் எமக்கு நீ ஜெயம் தாருமே ஊற்றிடுமே உமதாவியை மாற்றிடுமே. உம்மை போலவே ஊற்றிடுமே உமதாவியை மாற்றிடுமே. உம்மை போலவே வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தில் சொல்வோம். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால் ஹல்லேலூயா. உண்டு, உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ஆமென், ஆமென், ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை விளங்கட்டும். ஆமேன், 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 ஆமேன். விடுதலை உண்டு. இன்னைக்கு வியாதிகள் இந்த நேரத்தில் எந்த இடத்தில் இந்த வேதனை இருக்குதோ அந்த இடத்தில் கர்த்தருடைய வல்லமை இப்போது இறங்கட்டும். இதே சரீரத்தில் எந்த இடத்தில் மறைக்கப்பட்டிருந்தாலும் நீ வெளியே சொல்லாமல் வைக்கப்பட்டிருந்தாலும் ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை அதை தொடுவதாக, தொடுவதாக. அந்த நேரத்தில் தான் அந்த வேதனை நீங்கி அவள் தன் சரீரத்தில் ஆரோக்கியம் அடைந்தாள். மனதில் ஒரு ஆரோக்கியம் உண்டாகட்டும். ஆமே, ஆவியிலே ஆத்மாவிலே ஒரு ஆரோக்கியத்தை தந்தள்வாராக.
அந்த உடனே 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 இப்போதே இப்போதே தேவ ஆவியான தேவ ஆவியானவர் உடைய பிரச்சனைகளுக்கு ஒரு விடுதலை இன்றைக்கே உண்டாகட்டும். ஹல்லேலூயா. உடைய போராட்டங்களுக்கு இன்றைக்கே ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஒரு பரிகாரத்தை கொடுத்தனே அனுப்பக்கூடிய வல்லமை இன்றைக்கு கிரியை செய்வட்டும். ஹல்லேலூயா. ஓ ரிக்கா லக்கா மத் எல்லா அந்நிய பாஷையிலே ரெண்டு நிமிஷம் அந்நியெல்லாம் நல்ல அன்ன பாஷையில் பேசுவோம். ஹல்லேலூயா. ரிக்கமா துனமா சக்கா லதலபா. சத்துடைய அதிகாரங்களே, சத்துருவோடு நீ யுத்தம் பண்ணி ஜெயமெடுக்க போகிறாய். இந்த போராட்டம் நேற்று போராடி ஜெபிக்க அந்த நேரத்தில் ஜெயம் எடுக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஓ ரீ பா பாபா தீமா ரபா சத்து ரபா துனமா. எல்லா சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி தேவ சமூகத்தில் கர்த்தனுக்கு ஜெயத்தை தருகிறா, வெற்றியை தருகிறா, விடுதலையை தருகிறா. இன்றைக்கு நீ கொண்டு வந்த வேதனை நீ சுமந்து கொண்டு போவதில்லை, கொண்டு வந்த கவலையை நீ சுமந்து கொண்டு போவதில்லை, கொண்டு வந்த பிரச்சனையை நீ சுமந்து கொண்டு போவதில்லை. கர்த்தர் இன்றைக்கு ஒரு விடுதலை தருகிறான் விசுவாசித்து எல்லாரும் ஆமேன் 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 வல்லமை ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த 12 வருஷமான பிரச்சனைக்கு விட்டுப்புலி வைத்தீரே, விடுதலை கொடுத்தீரே, கத்த பெரும் வல்லமையை அனுப்பினீரே. இன்னைக்கு இந்த வல்லமை எல்லா பிள்ளைகள் மேலும், சகோதர சகோதரிகள் மேலும், இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற ஜெபிக்கிற எல்லா மேல் வந்து இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தில் மகிமைக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் முகத்தை நோக்கி பார். ஒரு விஷய உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரே, ஒரு வல்லமையின் பெருமழை என் மேல், என் குடும்பத்தின் மேல், என் பிள்ளைகள் மேல், என் வேலை ஸ்தலங்கள் மேல், எனக்கு இருக்க பிரச்சனைகள் மேல், பல வருஷமாய் தொடர்ந்து அது என்ன செய்தாலும் அதில் சரியான விடுதலைக்குள் வர முடியவில்லை. அப்படிப்பட்ட இடத்தில் உடைய வல்ல பெருமழையின் உடைய வல்லமை இப்போது பெய்யட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். உடைய கண்கள் என்னை பார்க்கட்டும், உடைய கண்கள் என்னை பார்க்கட்டும். ஷிபாலபார பாலபால பாலபாலபா ரீபாலபாலபா ஷபாலபா ஒரு ஷபாலபார ரீபாலபௌதாலபா. உடைய இயக்கத்தை அறிகிறவர், அவர் எண்ணத்தை அறிகிறவர். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய முகத்தை பார்த்து உள்ளத்தின் ஆழத்தில் நீங்கள் சொல்லிக்கொண்டே ஜெபித்துக்கொண்டே இருக்கிற நேரத்தில் இஸ்ரவேல் அவர்கள் ஜெபிப்பார்கள்.